வித் சித்ரா சோஷியல் டாக். உங்களுடைய பயணம் பெரும்பாலும் அரசியல்வாதிகளோடவே இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் ஆன்மீகத்தில் எங்க நாட்டம்? ஆன்மீகம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. எப்படி இந்த நீச்சல் அடிக்கும்போது கரண்டில் நதியில் மேலே சில்லுன்னு இருக்கும், உள்ள ஹீட்டாக இருக்கும், அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு எப்பயுமே எனக்கு உண்டு. இந்த ஆழ்வார்களின் மீதும் நாயன்மார்கள் மீதும் 4000 திவ்ய பிரபந்தம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பட்டை சீட்டியவர் வாலி, அவர் தான் ஆழ்வார்க்கடியான்னார். ஒரு நாள் ஒரு புக்கு கொடுத்தார், வீட்டில் போய் படிடான்னார். வாலி ஒரு ஞானகுரு, வாலிக்கு வாரத்தை வாசப்படுறதுக்கு கேட்கணுமா நீங்க? நுனிநாக்கில் அரசியலும் உள்நாக்கில் ஆழ்வாரும் அமர்ந்திருக்கும் அரிய மனிதர் என் இனிய இளவல்னார். அது இந்த திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார். அது அந்த தமிழ், மயக்குகிற தமிழ், அது ஈரத்தமிழ். அதனால தான் திராவிட வேதம்னா. ஆண்டாளையே இன்றைக்கி நினைக்கிறான், 800 ஆண்டாளையே இன்றைக்கி நினைக்கிறான். சத்தியத்திற்கு சாட்சிகள், அவளை மாதிரி எதுவும் கிடையாது. அதான் நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசினேன். ஆண்டு ஆண்டாள்னா பண்டில் பாசிட்டிவ் தாட்ஸ். வாழ உலகினில் பெய்திடாய், கூடியிருந்து குளிர்ந்தே ரொம்பவாய், குறையொன்றும் இல்லை கோவிந்தா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்பம். எங்கேயா தனியாக பக்தியை கூட தனியாக அவள் செய்யலை, தனியாக தான் கடவுள்கிட்ட கண்ணன்கிட்ட விரும்பி அவள் கேட்கல. இந்த சமூகத்தின் நலனுக்காகவே சிந்தித்தாவ, நீங்கள் அதை பக்தின்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரி எல்லோரும் இன்றே கடல் கண்டேன் ஏழுபிறப்பும் ஞான அறுத்தென்றார் ஆழ்வார். உன் திருவடியை பார்த்துட்டு எனக்கு என்னடா இருக்குது, ஒன்றுமே வாணான்றார். நல்லஞ்சே நம்பெருவான் நாளும் மினிதமரும் அன்னம் சேர்க்கானால் அணியாளி கை தொழுது முன்னம் சேர் வல்வினைகள் போக முகில்வண்ணன். போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இப்போ செய்கிற பாவம் எல்லாம் போயிட்டுண்டா. தமிழ் அவ அந்த 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 திருவாய்மொழிக்கு வா, நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாம் என்ன திருவாய்மொழியில். மல்லிகைப்பூ ரோஜாப்பூ எல்லாம் வாடிடும், நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டுன்னா பக்தி. பாசுரங்கள், தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், எது வேணா எடுத்துக்கலாம் நீங்கள். நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாம். இங்கே இருக்கிற வீடு இல்லை, இதெல்லாம் போயிடும். பல வீட்டில் பணக்காரங்களாம் அமெரிக்காவில் ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் இருக்கான், போலூரில் செங்கத்தில் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறவங்க வாசலில் உட்காந்துட்டு அவங்க வீட்டை காப்பாற்றிட்டுருக்காங்க. வீட்டு ஓனர் எங்கேயோ இருக்கான், வீடு இருக்குது, வீடை காப்பாற்றுற பார்த்துக்கிறோம். ஒருத்தன் மெயின்டெனன்ஸ் ஒருத்தன், ஓனர் ஒருத்தன். இதுதான் இந்த வீடு இல்லை, அந்த வீடு வீடு பெற சொல்கிறார் அவர். நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவண்ணாமும் வீடே பெறலாம். இதிலெல்லாம் உள்ளே போய் ஞானசம்பந்தர் 16 வயசில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இடரினும் தளரினும் உருநோய் தொடரினும் என் நின் கழல் தொழுது எழுவேன்னா. எனக்கு துன்பம் வந்தாலும் துயர் வந்தாலும் இதை அப்படியே வைணவத்திலையும் சொல்கிறாங்க. அக்கா நம்மாழ்வார் சொல்கிறார், கலைவாய் துன்பம் கலையாத ஒழிவாய் கலைகன் மற்றலின். எனக்கு நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என்னால் பொதுக்குள்ளே கைமாற முடியாது, ஒரே தலைவன் ஒரே கொள்கை. எவன் சார் சொன்னால் பராசக்தி பால் கொடுத்தா ஞான சம்பந்தருக்கு நமக்கு ஆவின் பாலே கிடைக்க மாட்டேங்கிறது இல்லையா? ஓ பராசக்தியின் சிவன், சிவன் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஃப்ரெண்டாக இருக்கார். யார்? சிவபெருமான். பித்தா புரை எப்படி எழுதுறது ஒன்று கேட்குறார். பித்தா புரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணைங்கிறான். நான் தமிழ் இதெல்லாம் தேவாரமும் திருவாசகமும் திவ்ய பிரபந்தமும் திருமந்திரமும் இல்லாவிட்டால் தமிழ் என்னைக்கும் செத்து போயிடும். இதுதான் உண்மை. பக்தின்னு அதை வச்சு பார்க்கக்கூடாது. ஏதோ ரெண்டு ஐயர் மற்றவங்க ஓதுவார்கள், சைவ பிள்ளைமார்கள் பிராமணர்கள் ஏதோ ஓதுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் இதுதான் தமிழ்நாட்டினுடைய சொத்து. இதெல்லாம் இதைதான் கலைஞர் ரசித்தார். அவருக்கு எவ்வளோ ஒரு ஈடுபாடு இருந்ததுன்னா தமிழ் மொழி இதெல்லாம் ரசிப்பார். அவர் அவருக்கு தெரியாத கம்பராமாயணமா, கலைஞருக்கு தெரியாத ஆன்மீகமா, எல்லாத்தையும் கேட்பார். திருவாசகத்தையும் திருமந்திரத்தையும் வைகோ எவ்வளோ. பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவனை பற்றி வைகோ விவரிச்சார்னா அந்த வந்தியத்தேவனே நேராக வருவான். இந்த கருப்பு துண்டை அப்படி போட்டு வந்தியத்தேவன் அந்த விண்ணகர கோவில் அவரோட நான் போனேன். சிதம்பரத்துக்கு நழிச்சுன்னு போனார். திருத்தொண்டர் புராணம் செக்கிழாருடைய பெரிய புராணத்தை பேசினார் அவர். சிதம்பரம் கோவில் எல்லா குருக்களும் வந்துட்டாங்க. வைகோ கொள்கை வேற. ஆனால் அந்த பேசும்போது பார்த்தா நடராஜரே வந்து உட்காந்து கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன ஆளுமை, என்ன தமிழ், என்ன ரெஃபரன்ஸ், என்ன உழைப்பு, அது மேலே ஒரு ஈடுபாடு. இன்றைக்கி எழுத முடியாது சார் ஒரு பாசுரத்தை நம்மளால் எழுத முடியுமா சார்? ஆண்டாளாக விமர்சிக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டாள் வந்து அவள் கற்பின் கண்ணல்லி மன்னா மனுஷரை பாடி மனு தெய்வ மனுஷன்னா தூக்கி போய்டும் இறைவனுக்கு மட்டுமே நான் அப்படின்றாங்க. உயர் அரங்கருக்கே கண்ணி உகந்தளித்தால் வழி என்றான். அரங்கனுக்காக படைக்கப்பட்டவள், அவன் கண்ணனுக்காக படைக்கப்பட்டவள். அதெல்லாம் நீங்கள் பக்தின்னு அதை பார்த்துட முடியும். ஆன்மீகம் உள்ளே போச்சுன்னா ஆன்மீகம் ஒரு திசை காட்டி வழிகாட்டி இவ்வளவு அரசியல் தலைவர்கள் இவ்வளவு நட்பு
இருந்தும் ஒரு அமைதியான எளிமையான வாழ்க்கை ஒரு குடும்பத்தோடு நான் இருக்கிறது காரணம் ஆன்மீகம். என்ன காரணம், நான் மயக்கத்தை உடைச்சது இல்லைன்னா எனக்கு இந்த மண் மீதும் பெண் மீதும் பொன் மீதும் எனக்கு பற்று ஏற்பட்டு நான் பல கோடி சம்பாதிச்சிருப்பேனா நான் காணாத போயிருப்பேன். சம்பாதிக்கலை பெருசாக அதெல்லாம் வேறு, ஆனால் இந்த மண்ணாசை பொன்னாசை பன்னாசிலேருந்து என்னை தடுத்து நிறுத்தி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கும் ஒரு எளிய வாழ்க்கைக்கும் என்னை தயார்படுத்தி கொள்வதற்கு நான் கற்ற பாசுரங்களும் தேவாரமும் திருவாசகமும் எனக்கு என் அந்த மயக்கத்தை உடச்சி எரிஞ்சுது எனக்கு. அதை நான் அது இறையன்பு சொல்வார் என்னுடைய நல்ல நண்பர் தலைமைச் செயலாளர் இன்றைக்கி இருக்கார் டிஜிபி சைலேந்திரபாபுவும் சொல்லுவார். அவரெல்லாம் என்ன லேட்டஸ்ட்டாக புக்கு படிச்சுன்னு கேட்பார். சைலேந்திரபாபு ஒரு அற்புதமான ஆஃபீஸர், இவ்வளோ பெரிய போஸ்டில் இறையன்பு சார் இருந்தால் கூட அவர் சொல்லுவார் சிம்பிள் லைஃப் அப்படின்னு ஒரு உள்ளொளி பயணம்னு எழுதியிருக்கிறவர். இந்த உள்ளொளி பயணத்திற்கான பாதையை சரி செய்கிற வழிகாட்டி திசை காட்டியாக அவ்வளோ ஒரு பாசுரங்களையும் திருமந்திரத்தையும் தேவாரத்தையும் நான் நினைக்கிறேன். ஏதோ படிச்சுட்டு போயில நான், இப்போ உங்கள்கிட்ட திருமந்திரத்தை சொன்னேன். தர்மத்தை பற்றி எவன் சார் பேசுனா, திருமூலர் பேசுகிறாரு, யாருக்கும் இடுமின் ஆருக்கும் இடுமின் அவரவர் என்னன் மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போட்டன் மின். அந்த மாமன் மச்சான் வந்தவன் அக்கா தங்க தம்பி தாய் மாமன் வந்த உறவு சொந்த உறவு இல்லை, அந்த பசின்னு எவனை வந்தாலும் போடு. என்ன தமிழ், என்ன திருமந்திரம், திருமூலர் அப்பா. நீங்கள் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, திருவாசகத்தை பற்றி அவர் எழுதும்போது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறார் ஒருத்தர் மாணிக்க வாசகரை பற்றி, ஆன்மாவின் யாத்திரைன்றார். ஆன்மாவின் யாத்திரை வார்த்தை அது ஆன்மீகன்றது எதுவும் மணி அடிச்சுட்டு ரெண்டு பேர் போட்டு திருப்பாவின் திருப்பாவின் 30 வாசகலாம், கடல் புறா யவனராணி சாண்டில்யன் 200 பக்கம் பச்சட்டின்னு ஊசி போட்டுக்காமல் மாத்திரை சாப்பிடாமே டென்ஷன் ஆகிடுவானுங்க. யார் சாண்டில் இந்த கோச்சிய மையங்கார். ஆனால் 30 பாசுரம் தான் திருப்பாவை எழுதலாம்னு நினச்சி ஆழம் தெரியாத களை விட்டுன்ட்டார். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்து மைந்து மரியாதை மானிடரை வையம் வம்புன்னா, வேதம் அனைத்துக்கும் வித்து எவ்வளோ பெரிய எல்லாம் மறன்றதா. கண்ணதாசன் பேசாதா, கண்ணதாசன் பார்த்து வியக்காத ஆண்டாளா. அச்சா, பக்தின்றது வேற சார், தன்னை நம்மளை வாட்டர் ஃபில்டர் மாதிரி சார் அது ரிஃபைன் பண்ணுறது, கசடுகளை மனத்தில் இருக்கிற கசடுகளை நீக்கி. அதுக்காக காசு இல்லாமல் இருந்தால் எவனும் மதிக்க மாட்டான், போடா பைத்தியக்காரான்னுவான். உழைக்கணும் பிழைக்கணும், உழைக்கலாம் எல்லாம் இருக்கலாம், நல்லா சந்தோஷமாக காரு பொண்டாட்டி வீடு வாசல் எல்லாம் இருக்கலாம், அடித்து 5000 கோடி 10000 கோடி 100 கோடி எவனா எழுதும் போகிறானா. முன்னாள் முதலமைச்சர் எப்படி இறந்தார் என்றே தெரியவில்லை. அவங்களுக்கு உடநாடு எஸ்டேட் இருக்குது, ஹைதராபாத்து தோட்டம் இருக்குது, சிறிதாவூர் பங்களா இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எப்படி இறந்தார்கள் என்று ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகும் இன்னும் தெரியல. அப்போ இறைவன் பெரிய ஆளாக இல்லையா? கலைஞர் எவ்வளோ சம்பாதிச்சார் ஆண்டு அனுபவிச்சு, கடைசியில் காவேரி ஹாஸ்பிட்டலில் இருந்தார், எல்லாம் இருந்தார் போனார். எப்படி போனார், எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தானா? ரோம புரட்சி ஃப்ரெஞ்சு புரட்சி பண்ணவன், முகலாய சாம்ராஜ்யம் அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு வந்து பிரிட்டிஷ் எவனாவது அதை எடுத்துன்னு போனானா? ஆண் தான் அனுபவிச்சான். அதுக்கு என்ன காரணம், சந்ததி நல்லா இருக்கணும், பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும், ஊர் வாயில் விழக்கூடாதுன்னு வாங்க, பார்க்குறதுக்கு படடோபமாக இருக்கும், சீதா பழம் பெருசாக நல்லாயிருக்கும், உள்ளே பார்த்தா எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும், சில பழங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வாழ்க்கை. சார், நீ பகை இளன் என்ற பெண் போர் உடங்கும் புகழ் உடங்காதுன்னு நான் கம்பன், யாரோடும் பகை இளன் என்ற பெண் ஆன்மீகம் கற்றுத்தரது. விபீஷண சரணாகதி சார், விபீஷண வரான் ஆன்மீகன்றாங்களே கம்பராமாயணம் கம்பர மாதிரி சார் தமிழ் எம்எம் இஸ்மாயில் ஆதரிச்சார். அவர் என்ன சார், அவர் புராணம் படிக்கிறவர், தொழுகை செய்கிறவர், கம்பன் அவர் இல்லைன்னா கம்பன் கழகம் எது, சென்னை எது, என்ன சார் இது? காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போய் சந்தானம் கொடுத்தார் அவருக்கு, மகா பெரியவர் எம்எம் இஸ்மாயிலுக்கு, இஸ்மாயில் சாகிப்புக்கு, பெரியவருடைய கொள்கை கோட்பாடு அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர், இவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் மனிதனே அந்த சார். குரானில் ஒன்று இருக்குது சார், ஒன்று சொல்லுவாங்க, கூடாரங்கள் வேண்டுமானால் தனித்தனியாக இருக்கட்டும், இதயங்கள் மட்டும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கட்டும். சூப்பர். கூடாரங்கள் வேண்டுமானால் தனித்தனியாக இருக்கு, இதயங்கள் மட்டும் ஒன்றா இருக்கும். இதை என்ன சார் அது, அது ஆன்மீகம் கற்றுத்தருது சார். ஆன்மீகம்ன்றது ஏதோ சார், நான் பெருமைக்கு சொல்ல எல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஒரு பாரதத்தில் தமிழ்நாட்டில் அதுவும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்து இதையெல்லாம் கற்கிற பாக்கியம் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சார், எனக்கு ஐ சல்யூட். அதுக்காக நான் காலரை தூக்கி கூட்டுக்கல, மற்றவங்களாம் சொல்லலை, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கேன் சார். சார், நீங்கள் பைபிளில் இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை படிக்கணும், ஒருத்தன் சங்கீதா சாரான்றான், எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது சார். நீங்கள் ரமலான் நோம்புன்னா அந்த மாதிரி இருக்க முடியாது, கஷ்டப்படுறவன் எல்லாரும் பெரிய முகமது கனி பாய் எல்லாரும் கோடி சொல்கிறனா, பசினா என்ன, வறுமைன்னா என்ன, அதை கற்றுக்கிறதுக்கு 40 நாள் நோம்பு,
ஏன் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றாங்க, நோம்பு கஞ்சி எல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறாங்கன்னா பசி, அது நீ உணரணும். நீ உணர்ந்தால் தான் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால தான் வள்ளலார் சொன்னார், பசித்தவன் முகத்தை பாராது இருக்காதுன்னு. நீ எதையாவது அவனுக்கு செய்யாத போய் பாடுற அவனன்றார். இதெல்லாம் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குது சார். ஆன்மீகம்ன்றது ஏதோ புக்கை வச்சு படிச்சுட்டு அந்தந்த நாமங்கள் சின்னங்களை போட்டுட்டு அடுத்த நாள் போகிறதில்லை. அது வாழ்க்கைக்கான வழிகாட்டி, அது அதுதான் வழிகாட்டி, திசை காட்டி, ஒரு கைடிங் ப்ரின்சிபல்ஸ். அதெல்லாம் சும்மா அதுக்கு அதுக்கெல்லாம் அந்த அதுக்கு தான் மாணிக்க வாசகர் திருப்பி சொல்கிறார், தெய்வம் என்பதோர் சித்தமுறைதுன்னு. இது புரியணும், இது புரியறதுக்கு அவன் அருளால் அவன் தாழ் வணங்குன்றான். இது இல்லாமல் நான் எதையா பேசிட்டு முற்போக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வளம்புரிஜான் சொன்னார், என்னடா முற்போக்கு, மூக்கு மட்டும்தான் முற்போக்காக இருக்குன்னு. ஏன் கேட்குறங்க பல கூத்த. நீங்கள் பத்திரிகையாளராக இருந்தபோது பல நேர்காணல்கள் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களால் மறக்க முடியாத நேர்காணல்னு எதை சொல்லலாம்? ஒரு 1:30 வைகோ பேட்டி எடுத்தேன். ஆ, இரவா? இரவு. அப்புறம் நைட்டு கிட்டே மீட்டிங் முடிச்சுட்டு 1:30 அண்ணாநகர் வீட்டில் மாவோ இது எங்கேயும் சொன்னதில்லை. நான் இது பெரிய தலைவர், நான் நேசிக்கிற தலைவர் வைகோ. என் மீது ஒரு அவர் துறை வையாபுரிய பா என்ன பாசம் வச்சுருக்காரு அதே மாதிரி வச்சுருப்பார் என்பார். நான் சும்மா சொல்லக்கூடாது, என்றுக்காக சொல்லக்கூடாது. மாவோ செஞ்சீனம் அப்படி இப்படின்னார். அவர் தான் தெரியுமில்ல உங்களுக்கு, அப்படியே வந்துடுவார் அவர், மாசே தூங்கு மாதிரி வந்துடுவார். நான் சும்மா இருக்கக்கூடாதா? ஏன்ன மாவாக்கு பண்ணுறேங்க, அவன் மாவா போட்டுருக்கான் இந்த ஊரில். சாமி இப்போ செல்லமாக கூப்பிடுவார், அவன் என்னென்ன ஓட்டுக்கு 2000 கொடுக்குறான், சாராயம் கொடுக்குறான், நீங்கள் மாவுன்றங்க, அவன் மாவா போட்டுருக்கான். இந்த ஜர்தாவா என்னது அது? மாவா? மாவோனா மாசே தூங். எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்காரு அவர். உலக இலக்கியெல்லாம் பேசுகிறார், அங்கே பேசுகிறார், இங்கே பேசுகிறார், ரசிய புரட்சின்றார். ஏன்னா ரசிய புரட்சி மாவோலாம் பேசுகிறாங்க. ஊரில் என்ன நடக்குது தெரியுமா? என்ன ஜாதின்னு பார்க்குறான், எத்தனை எவ்வளோ கோடி கட்டுவேன்னு கேட்குறான். ரியாலிட்டி இப்படி இருக்குது, நீங்கள் என்னென்ன கற்பனை உலகத்தில் இருக்குங்கண்ணா அப்படின்னாரு. அது சிரிச்சு அவருடைய தம்பி பையன் பேர் இந்திரஜித். என்ன பேர் பாருங்க, ராவணன் பிள்ளை பேர் இந்திரஜித். அவன் இந்திரஜித்லாம் சிரித்து அதுக்கப்புறம் ஒரு நார்மலுக்கு ஜாலியாக வந்து அதெல்லாம் அந்த மாதிரிலாம் முடியும். அதேமாதிரி வாழைப்பாடி கோவப்படுவார். வாழைப்பாடி கதை சொன்னானே முடிச்சிடணும், அதை கிருபானந்த் வர மாதிரி கடைசியில் வர தோத்துட்டார். தோத்த உடனே என்னை கூப்பிட்டார். நான் அப்போ சொன்னால் அப்போ கண்ணாபுரம் ஃபோனில் திட்டினார், ஏய் அப்போ உங்கள் திருவேங்கடன் ஒருத்தர் இருக்கார் இப்பயும் காங்கிரஸ்காரர், ஐயா மனசில் எதையும் வச்சுக்க மாட்டார், தலைவரை பற்றி உனக்கு தெரியாதா வாங்கினாரையோ, நீ சொன்னது ரைட்டாக போச்சியா, என் கண்ணை மறைஞ்சிருச்சியா, நான் கொடுத்த கார் ஒன்றும் கூட சேலத்துக்கு கூடல, எல்லாம் ராசிபுரத்துக்கும் தருமபுரிக்கு தான் ஓடிச்சுனார் அவர். அது மாதிரி சொல்லும்போது கசப்பாக இருக்கும். உண்மையை தெரிஞ்சு அந்த ஆள் கூப்பிட்டார் அவர் காங்கிரஸ். அது மாதிரி மூப்பனார், அவர் மூப்பனார் ஒரு நாள் நடந்து போனார் ரோட்டில், என்னை கார் ஏற்றி விகடன் ஆஃபீஸில் 757 விகடன் காம்ப்ளெக்ஸில் விட்டு போனார். மென்மக்கள், மென்மக்களே, மென்மக்கள்னால் நான் இனத்தில் சொல்லலாம், குணத்தில், கேரக்டரில், எல்லோரும் எல்லார்ட்டையும் பெரிய விஷயம் இருக்குது சார். இப்போ இது அவசியம் சொல்லி ஆகணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்தில் போய் திருமா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அண்ணன் பேசுகிறேன்னா, அந்த மக்களுடைய வழி வேதனை, ஆண்டாண்டு காலமாக அனுபவித்த துயரங்கள், உரிமைக்காக போராடுறது, சலுகையே வாங்கினாங்கிறான் அவனும். 1 கிலோ அரிசி அவனால் வாங்க முடியாது, 100 ரூபா வாங்க முடியாது. இறைவன் படைப்பில் இன்ஃப்ரண்ட்டாக விராட் எல்லோரும் ஈக்குவல்றான். அதுக்குள்ளே இங்கே குறுக்கு சார், நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு 2ல இருக்குங்க, நான் ஒரு 2ல இருக்கேன், நம்ம 2 பேருக்கு நடுவில் தான் குறுக்கு சால் ஓட்டுறான் அப்படின்னு ஜென்ரலாக பேசினேன். எல்லாத்தையும் அவர்கிட்ட பேச முடியும். ஆனால் அங்கே போய் பேசி அந்த மக்களுடைய வழிகளை வழிகளை உணர்ந்து பேசினதுனால, ஒரு நாள் ஒய்ஃபோட பசங்களோட டிஃபன் சாப்பிட போகிறான், அங்கே இருக்கிற சப்ளையர் ஆகிறான், சாமி நீங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க ஏமா, ஒரு வாழைப்பழம் விக்கிறவன் ஆகிறான், டிடிஆர் கண் கலங்கிட்டார். இதெல்லாம் சத்தியமான உண்மை, தெய்வத்தை கும்பிட்றேன்னா போய் பேச வேண்டிய அவசியம். எவனுடைய மனசையும் போய் ஸ்கேன் மாதிரி ஊடுறது இல்லை. அப்போ நாலு ஆத்மா சந்தோஷமாக இருக்குல்ல, அவன் என்ன நினைக்கிறான், என்னையும் அங்கீகரி, எனக்கு சலுகை வேணாம், எல்லோரும் கார் வச்சுருக்கான், எல்லோரும் பங்களா வச்சுருக்கான், எல்லோரும் நல்லா வச்சுருக்கான், என்னையும் உங்களில் ஒருவனாக பார். சோஷியல் ஈக்குவாலிட்டி, சோ கால்ட் ஈக்குவாலிட்டிலாம் மைக்கில் தான் இருக்குது, மேடைக்கு முன்னாடி தான் இருக்குது, மேடைக்கு பின்னாடி இல்லை. மேடைக்கு முன்னாடி பேசுகிறான்னா இதெல்லாம் அவங்களோட உட்காந்து பேசுகிறதுனால சாமானியன் மனசில், அவன் நான் இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நடக்கிறதுனா பல விமர்சனம் வருது, எதுக்கு நீ போய் உட்காந்துட்டு இதெல்லாம் பேசுகிறேன்ட்டானா. இந்த கீழ்த்து அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களுடைய வேதனைகளையெல்லாம் அவங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு உங்களில் உருவனா, அவனின் உருவனாக பேசும்போது
அவன் மனசில் ஒரு அந்த காயம் ஆறிப்போன காயத்தை எல்லாரும் ஆறிப்போன காயத்தை கீறிப்பாக கூடாது, அதுக்கு மருந்து களிம்பு போடுற வேலையை நான் செய்கிறதுனால அவன் உள்ளெல்லாம் சந்தோஷமாக இருக்கு. அது ஒரு இறைவன் எனக்கு கொடுத்த பெரிய பணியாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லவர். எங்கே எந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் திருமாவுக்கும் இல்லை அவர் ஒரு ஒரு அது ஒரு வரலாறு. அவரும் எனக்கும் முதலமைச்சர் கணவன் உண்டன் விகடனில் அவரை எழுதினேன் மகாபலிபுரத்தில். அவர் நல்லா பேசுவார். அவர் அவர் கொள்கை வேறு. கிருபானந்த வாரியார் கேசட்டெல்லாம் கேட்பார், இதெல்லாம் கேட்பார். அவர் கொள்கைகளில் அதெல்லாம் அது ரொம்ப நட்புக்கு இலக்கணமானவர், அன்பானவர். பார்க்குறதுக்கு தான் மீசை மீசை முறிக்கணும் அப்படி இருப்பார். பார்த்தா அப்படி சிறுத்த மாதிரி குழந்த மனசளவில் அவர் எல்லாருடைய ரெஸ்பெக்டையும் ஃபீல் பண்ணுவார். இந்த தன்மையாக பழகக்கூடிய இல்லை இல்லை ரொம்ப தன்மையாக பழகக்கூடியவர் சார். அதான் சார் அந்த அவர் வழி சார். அவர் சந்தித்து இளமையான வாழ்க்கை, அவர் கண்ட விமர்சனங்கள், அவர் அவர் எல்லோரும் மாதிரி செட்டில் ஆகி சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இங்கே இவங்களோட போராட்டின் இருக்கோம் நான். வெயிலில் தான் பாதி நாள் சுற்றுறாரு இல்லையா? ஆமாம். ஹாப்பியாக இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் அங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ரெண்டு பசங்க கூட்டினு எதுக்கு இதுக்கெல்லாம் மறக்கணும்? சூனாம்பாடு, தமிழ்நாடு, அங்கங்கே நாளைய ஒரே வெயில் வேறு அப்படின்னு அப்படின்னு அப்போ சொன்னார். நான் ஜாலியாக பேசுவேன், ரொம்ப பர்சனலாக பேசுவேன் ஜாலியாக. நமக்கு ஏன் சார் நான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாரோட உறவை களவாக அமைய வேண்டும் நான் வள்ளலார். நமக்கு உள்ள ஒன்றுமே இல்லையே சார், என்ன சார் இருக்கு? அப்போ சொன்ன எதுக்கு இந்த வெயிலில் கஷ்டப்படுற, வேகாத வெயிலில் இங்கே ஏதாவது மாறப்போகிறதா? நம்ம பணியை நம்ம செய்வோம். என் கடன் பணி செய்து கிடப்பதான் அப்புறம் சொன்னார். அதை அவர் செஞ்சுட்டுருக்கார். அவருக்கு என்னென்ன லைக் மைண்டட் பீப்புள், இப்படி ஒரு முற்போக்காக இருக்கானே உண்மையிலேயே இருக்கான். முற்போக்குனா மேடைக்கு மட்டும் இல்லை, நம்ம அப்படி இருக்கானே, மனசில் இருக்கிறத பேசுகிறானே, அதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறானே. இன்னும் ஒன்று, நம்ம டவுன் ராடன் கம்யூனிட்டிக்காக குரல் கொடுக்குறானே, எல்லாத்தையும் தாண்டி என்கிட்ட இருக்கிற உண்மை, அதை தாண்டி என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று அவர்கிட்ட பிடிச்சிருக்கு. நான் ஒன்றும் பெரிய மகாத்மா கிடையாது, எல்லா பலவீனங்களாலும் சூழப்பட்டவன் தான் எல்லா மனிதன். ஆனால் இந்த சினிமாவில் சொல்லுவான் எம்ஜி மினிமம் கேரண்டி, அந்த மாதிரி மினிமம் கேரண்டியோடு இருக்க இது வரைக்கும் நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது. இறை சூழல் எங்கே சோபா முதல்வராக தந்துச்சு? சோ சார் வந்து துக்குளக்கு ரமேஷ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. சோ சார் நல்ல பழக்கம் உண்டு. எப்பயுமே ஒரு பத்திரிகையாளனானதுனால பத்திரிகையாளனோட நீங்கள் இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. இவனோட எப்படி பழக்கணும்? எல்லாரோடையும் பழகிறது தான் பத்திரிகையாளர். இல்லை நெருக்க பத்திரிகையாளர் பத்திரிகையாளரோட பழகிறது தானே. எல்லோரும் போய் பார்க்கறது, வெயிட் அடிக்கிறது, கூட்டத்துக்கு போகிறது. நான் சும்மா இருக்க மாட்டேன், எங்கேயாவது போவேன், ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அவரை கூட போகும்போது அவர் என்ன சொன்னார், நேராக மூஞ்சியை பார்த்து பேசினார் அவர் தான் ஃபஸ்ட்டு. சில பேர் கண்ணை பார்த்து பேசுகிறவனோட மட்டும் பழகினார். அதெல்லாம் சிலதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அப்புறம் இந்த தமிழ் பாசுரங்கள் அதெல்லாம் ஒரு ஈர்ப்பு. ஏன் இப்படி ஞாபக சக்தி கொற்றையா அறிவு மாதிரி அப்படின்னா அதெல்லாம் நான் சார் எங்கே படித்தேன், எது படித்தேன்னா இதெல்லாம் சந்தேகம் இந்த சூழலை வாஜாராஜா கற்றுக்கல. இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் அவர்கிட்ட போனேன். அப்புறம் அந்த விஜயகாந்தோட நெருக்கமான பழக்கம், அவரது அரசியல் சில விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட டிசிப்ளின் சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட வேறு ஒன்று உண்டு துக்ளக்கில். அவர் ஒருத்தர் ஒரு ஒரு கேரக்டரை விமர்சித்து எழுதுறாருன்னா அவருடைய கமெண்ட் இல்லாமல் பத்திரிகையில் பேட்டியை போடக்கூடாதுங்க. ஒருத்தரை விமர்சிக்கிறார், ஒருத்தர் அவன் யோகியமானு கேட்பார். அந்த யோகியமானன்ற போய் உன்னை இவன் யோகி இல்லைன்றான், உன் கருத்து என்னன்னு வர், அது இல்லைன்னா பப்ளிஷ் பண்ணாதன்னு வர. அரசியலில் அப்படி இருந்தவரெல்லாம் கிடையாது பத்திரிகையில். நாங்கள் என்ன பண்ணுவோம், சில சமயம் எல்லாத்தையும் எழுதிடுவோம். அவர் தொடர்பு கொண்டு வந்து தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருப்பார். அவன் இங்கே தான் இருப்பான். அவன் தொடர்பில்லைக்கு அப்பா அவன் எங்கடா போயிட்டான், ரஷ்யாக்கா போயிட்டான், கொரோனா எங்கேயும் தாண்ட முடியல அவனாலையும், ஆயிரம் பிரச்சனை. அவர் சொல்ல மாட்டார், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவார் சில சமயம். இந்த இது இதே அச்சேறும் வரை அவரை தொடர்பு கொள்ள, அவர் தொடர்பு கொள்ள முடியும். அவர் என்ன விண்ணுலகத்தில் இருக்கார், மண்ணுலகத்தில் தாண்டா இருக்கான், அவரை தொடர்பு கொள்ள முடியும். இதெல்லாம் நமக்கு சாக்கு. இந்த பஜனைலாம் அவர்கிட்ட வேலைக்காகாது. ரீஜாயிண்டர் அவருடைய கமெண்ட், குற்றம் சுமத்த ஒரு குற்றம் ஒருத்தன் குற்றம் சுமத்துறான்னா அவனுடைய அவர்களுடைய கமெண்ட் இல்லாமல் வரக்கூடாதுங்க. தொடர்பு கொள்ள முடியலன்னா போடாது. அரசியலில் எவ்வளோ பெரிய யோகியமான அது பத்திரிகை, இது அதுக்காக அவருக்கு சொல்யூட் பண்ணணும். முதன் முதல்ல நீங்கள் நடிகரானது சோனுடைய எங்கே பிராமணன் தொலைக்காட்சி தொடரில் தான் இல்லையா? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையா என்னை ஆழ்வானே. பத்திரிகையாளராக இருந்துட்டு நடிகரான அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு புக்கை படிச்சிடலாம், ஒரு பொதுக்கூட்டம் பேசலாம், ஒரு தலைவனை பேட்டி எடுத்துடலாம், ஒரு சீனில் டைரக்டர்கிட்ட ஓகே வாங்கி நடத்துக்குள்ளே அவன் ஒரு ஒருத்தர்
அஜித் மட்டும் அரசியல் அடி எடுத்து வச்சார்னா நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆவார்னு ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி அஜித் கிட்ட எப்போது பேசுனீங்களா? அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசி பேசலாம், அரசியலை பற்றி பேசினா இழந்து போடுவார். அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவினுடைய அந்த ஆலமரத்தினுடைய வேர்கள் மண்ணில் எங்கே கிளை பரப்பு இருக்கிறது என்று எவனாலும் சொல்ல முடியாது.